ரிட்டையர்ட் பேர்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்கெல்லாம்? நைட் சாப்பிட்டாச்சா? நாங்கள் இப்போ தான் அப்படியே வெளியே போயிட்டு ரெண்டு மதியம் நல்லா தூங்கிட்டோம். தூங்கிட்டு அப்படி கொஞ்சம் ஈவினிங் மார்னிங் வரும்போது தான் ஃபாதர்லாம் பார்த்துட்டு அங்கே கொண்டா அரட்டாச்சுட்டு அப்படியே எங்கேயும் வெளியே போகாதீங்க அப்படின்னு எல்லாம் பேசி கொண்டு அப்படி வரும்போது வெஜிடபிள்ஸ் தான் வாங்கிக்கணும். இதோ வந்தாச்சு பாருங்கள், வெஜிடபிள் வாங்கி இதெல்லாம் இன்னைக்கு வாங்கினீங்க. நல்ல மேட்ரு இவ்வளோ தான், எல்லாத்தையும் மஞ்சள் தண்ணி போட்டு போட்டு அலசி போட்டு நல்லா அலசி ஆற வச்சுட்டு இப்போ எடுத்து அடிக்க போட்டு அடிக்காச்சு. போதும், என்ன ஒரு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு வாரம் இந்த வாரம் வர வர தெரியாது. ஆமாம், அது என்ன அது வரும்போது தான் தெரியும். நைட் டிஃபன் சூப்பர் நைட் டிஃபன் வந்து சப்பாத்தி செஞ்சுட்டேன். அது அந்த நேரத்தை காமிச்சிருப்பேன், பட்டு கொஞ்சம் ஓவர் சப்பாத்தி செய்யும் கொஞ்சம் அனல் இருக்கும்ல. சரி, அது அப்புறம் கொஞ்சம் ப்ரெஷ்ஷாகமாக பார்ப்போம். பாருங்க எல்லாம் தெரியல மெல்லிசாக இருக்கேன். இது ஒன்றும் இல்லை மேட்ரு, சூப்பராக இருக்குதுங்க. இது இந்த ரேஷனில் போடுற கோதுமை தாங்க, அது போதும் நம்மளுக்கு. தனியாக வாங்கினா ஒரு கிலோவே 40 ரூபா 45 ரூபா அப்படி வருது. அதெல்லாம் நல்லா வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி வெயில் கோதுமை கழுவிடுங்க. கோதுமை கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சி நான் என்ன பண்ணுவேன், சப்பாத்தி தெரியுமோ அது ஜல்லடை போட்டு ஜல்லிச்சிருக்கேன், மாவு ஜல்லடை திப்பியெல்லாம் போட்டால் இன்னும் திப்பியெல்லாம் போய் இன்னும் சூப்பராகும். போட்டு நான் கொஞ்சம் பண்ணணும், கொஞ்சம் நிறைய வேலைலாம் பண்ணுவேன். எத்தமாக போட்டவன் கிடையாது, கொஞ்சம் வேலை பண்ணுவேன், சுத்தனி போடுவேன். இந்த எண்ணெய் கிண்ணெல்லாம் விட மாட்டேங்க, ஏன்னா இப்போ இருக்கிற ஹெல்த்துக்கு நம்மளுக்கு செட்டாக வரலாம். எண்ணெய் விடலாம், அதான் ஒரு 20 வருஷம் முந்தி விட்டுருந்தா நல்லா இருக்கும். இப்போ விட்டால் என்ன ஆகுது அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட் ஒருத்தர் வந்து நான் வீட்டுங்களா, இவர் தான் ஆன்லைனில் புக் பண்ணேன். அது விழுந்துட போதுமா அது, ஏன்னா வெஜிடபிள் கட்டிங் இப்போ நல்லா இருக்குமே. ரொம்ப நாளாக கேட்டேங்க, இப்போ தான் வாங்கி தர்றாரு. ரொம்ப நாளாக கேட்டேன், அது வந்து யூஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா சிலதெல்லாம் வாங்கினா அப்படியே யூஸ்ன்னு தர மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன்னா இது கத்தி போடுறது இது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. டெமோலாம் நல்லா பண்ணோம், போட்டு சும்மா இழுக்க வேண்டியதான். சார் சார் இழுத்தனா கட் பண்ணி தள்ளிடுவாங்க, கொஞ்சம் புரியுமா அப்படியே பிடிங்க. இது வாங்க ஒன்றுமே இல்லை மேட்டர், இப்போ இழுக்கிறான் உள்ளே போவோன்றான். அது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் அவர் கட் ஆகிறாரா இல்லை, இந்த ஒயர் கட் ஆகிறாரான்னு எனக்கு தெரியாது. வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி போடணும், ஏன்னா முழு வெங்காயம் போட்டேன்னு இருக்கா அது போயிடும். ஏன்னா இப்போ தான் என் டாக்டர்கிட்டலாம் பேசுனா, டேடி நான் கூட இதுமாக வாங்கியிருந்தேன் என்று வெங்காயம் அப்படியே போட்டு இதுவாகிடுச்சு, அப்புறம் அது சரியாயிடுச்சுன்னா கட் பண்ணி போடணும். ஆமாம், கட் பண்ணி போகணும், எதுவுமே அப்படி தான். அப்புறம் பாருங்க இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போது பீரியடுக்கு கொரோனாக்கு இந்த ஆவி பிடிக்கிறது ஒன்றும் இல்லைங்க. மெட் பிளஸில் வாங்கிக்கோங்க, 794 ரூபான்னு போடுறாங்க, அதில் 450 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இந்த கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைலாம் போட்டு சுத்தனி போட்டு நல்லா பண்ணிடலாம், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி உடம்பு ஜாலியாக வச்சுக்கோங்க. ஓகே, லாக்டவுன் பற்றி ஒரி பண்ணாமல் ஃப்ரீயாக இருப்போங்க. நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிடலாம். இப்போ என்ன தெரியுங்களா, பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை யூடியூப் ஆரம்பிச்சிருந்து எனக்கு ஒரு நல்ல இது என்னன்னா, டெய்லி ஒரு ட்ரெஸ் பண்ணுற மாதிரி வீட்டில் ஏதோ பண்ணி போட்டுருக்கோம். இல்லைன்னா நம்ம ஜாலியாக வீட்டில் கேரளா சைடில் போன வெறும் லுக்கு கேட்டிங்கன்னு ஒரு டவல் ஒன்று மேலே போட்டு இல்லை ஒரு பனியும் போட்டுருப்போம். இப்போ இதுக்காக கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற பனின்னு ஷர்ட்லாம் போடலாம் பாருங்கள். அதுக்கு தான் இவன் எங்கள் மாமனாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவள் என்ன அவள் டிவிலேயே அவள் போட்டு காமிச்சேன் நம்ம யூடியூப்பை, ரொம்ப ரசித்தார். இப்படி கூட வருமா இது, எல்லோரும் பார்ப்பாங்களாம், எல்லாரும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே பார்ப்பாங்கன்னு. இது ஒன்றும் இல்லை, ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஜாலியாக இப்போ வந்து நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா நல்லா தூங்குங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன் பீரியடு வேறு, இந்த 6 மணிக்கெலாம் எழுந்தணும், யாரும் வந்து வீட்டில் இன்ஃபெக்ஷன் பண்ண போகிறதே கிடையாது. தூக்கம் வந்தால் தூங்குங்க, 7 மணிக்கு எழுந்துருங்க, 8 மணிக்கு எழுந்து ஃப்ரீயாகுங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க. இந்த ஒரு 2 வாரத்தை ஈஸியாக ஓட்டிட்டோன்னா அப்புறம் எல்லாருக்குமே கோல்டன் பீரியட் தான். ஓகே, குட் நைட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்டே ஃப்ரீ, ஸ்டே ஜாலியாக இருக்கு, ரைட்.